போட் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோடனே சீஸ்மிக் சென்சார் ரீடிங் வந்து இதுல தெரியும். அதாவது சீஸ்மிக் சென்சர்னு உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது அதிர்வு வைப்ரேஷன் லெவலில் இருந்துச்சு அப்படின்னா இதில் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது ஸ்ரீலங்கன் பார்டரு, இது இந்தியன் பார்டர்னு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். எஃப் எழுத்துனேன்னா ஃபார்வர்டில் அப்படியே மூவ் ஆகி போகும். ஸ்ரீலங்கன் பார்டர் கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஷிப் பார்டர் கிராசிங் ரோபோட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெடி பண்ண போட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்டு எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஆர்டினோ போர்டு. இதன் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா L293DN டிரைவர் போர்டு. தென் இந்த டிரைவர் போர்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் போர்டுக்கு ஒரு பேட்டரி கொடுத்துருக்கோம். தென் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டினோக்கு ஒரு பேட்டரி ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்டினோ டிரைவர் L293D டிரைவர் போர்ட்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு மோட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு மோட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் கிட்டு. இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் கிட்லேருந்து இந்த வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் கிட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட கனெக்ட் பண்ணி இந்த பேட்டரியிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே டாப்பில் இருக்க பஸரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். தென் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்மன் சுவிட்சு. இந்த ரெண்டு சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம L29 டிரைவர் போர்டுக்கு, தென் இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டினோவுக்கு. ஸோ இப்போ இது ஆன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் L290 டிரைவர் போர்டும் தென் இதுவும் சேர்ந்து ஆன் ஆகிக்கும். ஸோ ஆன் பண்ண அடுத்த செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளூடூத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பண்ணுறோம். ப்ளூடூத் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் HC05 ப்ளூடூத் மாடியூல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கோடிங்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து, ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன மாடியூல் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் கிட்டு. ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் கிட்டை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணிக்கு அடியில் வச்சுருவோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர் கனெக்ட் பண்ணி இதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்இடி டிரைவர் போர்டு ஒன்று கனெக்ட் பண்ணி, அதாவது பவருக்காக கனெக்ட் பண்ணியிருக்கோம். தென் அடுத்து இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா TTC5200, அதுக்கடுத்து இது வந்துட்டு ஒயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷனுக்கான காயில். ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ பவரோட கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ பவரோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் எப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷிப் வந்துட்டு பார்டர் கிராஸ் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பாருங்கள் பஸ்ஸர் சவுண்ட் கொடுக்குது இல்லையா. ஸோ பஸ்ஸர் சவுண்ட் கொடுக்குது, தென் கிராஸ் ஆகி வந்துருச்சு அப்படின்னா பஸ்ஸர் சவுண்ட் கொடுக்காது. இப்போ பாருங்கள் ஷிப்பு போகுது, ஷிப்பு போகும்போது பஸ்ஸர் சவுண்ட் கொடுக்குது, தெரியுதுங்களா. ஸோ இப்போ இந்த பஸ்ஸர் சவுண்ட் குடிச்சிச்சு அப்படின்னா இது பார்டர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வச்சு தான் வந்துட்டு இது அதுக்கு இப்போ தண்ணியில் எப்படி ஓடப்போகுதுன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி எப்படி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்டரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இதை HC05 ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணி எப்படி இந்த போட் ஓடுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். போட் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோடனே சீஸ்மிக் சென்சார் ரீடிங் வந்து இதில் தெரியும். அதாவது சீஸ்மிக் சென்சர்னு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதிர்வு வைப்ரேஷன் லெவலில் இருந்துச்சு அப்படின்னா இதில் கண்டுபிடிக்கலாம், சரிங்களா. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக போயிட்டு இந்த HC05 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணிவிட்டு ப்ளூடூத் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணோடனே கனெக்டர்னு வந்துடும். கனெக்டர்னு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஆல்ரெடி ஃபார்வர்ட்னா எஃப், பேக்வர்ட்னா பிஏ, தென் ஆருக்கு ரைட்டு, எல்லுக்கு லெஃப்ட்டு, எஸ்ஸுக்கு ஸ்டாப் கொடுத்துருக்கோம். இப்போ நான் எஃப்ன்றதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் ஃபார்வேர்டில் சுற்றுது, பின்றதை கிளிக் பண்ணோன்னா பேக்வேர்டில் சுற்றும், அடுத்தது ஆறு கிளிக் பண்ணால் ரைட்டில் சுற்றும், தென் எல்ல கனெக்ட் பண்ண அப்படின்னா லெஃப்டில் சுற்றும், எஸ் கொடுத்தோன்னா ஸ்டாப் ஆகிடும். இப்போ இது அப்படியே வந்துட்டு தண்ணிக்குள்ளே கொடுக்க போகிறோம். இப்போது இது ஸ்ரீலங்கன் பார்டரு, இது இந்தியன் பார்டர்னு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் இதை கண்ட்ரோல் பண்ணுறேன். எஃப் எழுத்துனேன்னா ஃபார்வர்டில் அப்படியே மூவ் ஆகி போகும். ஸ்ரீலங்கன் பார்டர் கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. இப்போ உடனே ஸ்ரீலங்கன் பார்டர்லேருந்து அப்படியே நம்ம பேக் வாங்கிடுவோம்.